ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதயே நமக. அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி மாத ராசி பலன் தனுசு ராசி. பிப்ரவரி மாத கிரக அமைப்புகள். மாத கிரகமான சூரியன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திலும், மற்றொரு மாத கிரகமான சுக்கிரன் இரண்டாம் இடத்திலும், மற்றொரு மாத கிரகமான புதன் ராசிக்கு மூன்றாம் இடத்திலும் வக்ரம் பெற்ற நிலையிலும், வருட கிரகங்களான அதாவது உங்களுடைய ராசிநாதனான குரு ராசிக்கு இரண்டாம் இடத்திலும், சனி இரண்டாம் இடத்திலும், செவ்வாய் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலும், பாம்பு கிரகங்களான ராகு ராசிக்கு ஆறாம் இடத்திலும், கேது பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலும் சஞ்சரித்து வருகிறார்கள். தனுசு ராசி அன்பர்களே, இந்த பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு இரண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்தில், தனஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில் நீச்சம் பெற்ற நிலையில் சஞ்சரிக்கிறார். நீச்சம் பெற்ற நிலையில் சஞ்சரித்து அவர் பார்த்திங்கன்னா திருவோணம் நட்சத்திரத்தில் பயணித்து கொண்டிருக்கிறார். திருவோணம் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சந்திரனோட நட்சத்திரம், உங்களது ராசிக்கு அட்டமாதிபதியாகிய சந்திரனோட நட்சத்திரம். அப்போது அட்டமாதிபதியாகிய சந்திரனோட நட்சத்திரத்தில் பயணிக்கிறதுனால பொருளாதாரம் சற்று மந்த நிலையாக இருக்க உங்களுக்கு வாய்ப்பு உள்ளது. வெளி இடங்களில் உங்களுடைய சொல்லுக்கு ஒரு சில இடங்களில் மரியாதை கோரியறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அப்போது உங்களுடைய ராசிநாதன் இந்த நிலையில் இருக்கிறதுனால இந்த மாதம் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நிறைய வாக்குறுதிகளை மற்றவர்களுக்கு கொடுக்காதீர்கள். குறிப்பாக குரு தனக்காரகன் இல்லையா, அப்போ பொருளாதாரம் சார்ந்த எந்த ஒரு விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா, நான் இந்த நேரத்தில் இந்த பொருள் உங்களுக்கு தரேன், பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் குறிப்பாக அந்த வாக்குறுதிகளை மற்றவர்களிடத்திலும் கொடுக்காதீர்கள். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஏதேனும் சின்னதாக சண்டை சச்சரவு இருக்கக்கூடும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆறாம் இட்ட அதிபதியாகிய சுக்கிரன், உங்களது ராசிக்கு ஆறாம் இட்ட அதிபதியாகிய சுக்கிரன் வாக்குஸ்தானத்தில் இருக்கார். அப்போ குடும்பத்தில் ரொம்பவும் அமைதியாக கையாளுங்க. குறிப்பாக கணவன் மனைவியே விட்டு கொடுத்து செல்லுங்கள். மாதம் பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தில் அதாவது வாக்குஸ்தானத்தில் இரண்டு பொருளாதார கிரகங்கள் சஞ்சரிக்கிறது. அப்போ குருவும் சுக்கிரனும் தனஸ்தானத்தில் சஞ்சரித்தால் கண்டிப்பாக கையில் காசு பணம் புழங்கணும். அப்போது சுக்கிரன் பார்த்திங்கன்னா இங்கே ஆறாம் இட்ட அதிபதி இல்லையா, அப்போது நீண்ட நாட்களாக பெரும் கடன் ஏதேனும் எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்றால் இப்போது உங்களுக்கு அந்த கடன் தொகை கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு வரவு ஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா சனியும் குருவும் இணைவு பெற்று சஞ்சரிக்கிறார்கள். அப்போது சனி இங்கே தொழில்காரகன், உத்தியோகக்காரகன் இல்லையா, அப்போது குரு பார்த்திங்கன்னா பொருளாதாரத்திற்குரிய காரக கிரகம். அப்போது தொழிலும் வருமானமும் இணைகிறது. நீண்ட நாட்களாக யாரேனும் வேலை தேடிக்கொண்டிருந்தீர்கள் என்றால் இப்போது உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஒரு பக்கம் உங்களுக்கு அந்த வேலை கிடைத்தாலும் வருமானம் சற்று குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பொருளாதார கிரகம் நீச்சமாயிருக்கு இல்லையா, அதே நிலையில் அந்த பொருளாதாரத்துக்குரிய குரு பார்த்திங்கன்னா அப்படியே இருக்க மாட்டார். அதிசாரமாக பயிற்சியாகும் போது படிப்படியான பொருளாதார உயர்வு நிச்சயமாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா மாத முற்பகுதியில் சூரியன் உங்களது ராசிக்கு இரண்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறார். சூரியன் உங்களது ராசிக்கு பாக்யாதிபதி இல்லையா, ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி இல்லையா, அப்போது தந்தையால் உங்களுக்கு வருமானம் உண்டு, தந்தையால் ஆதாயம் உண்டு. யாரெல்லாம் தந்தையின் தொழிலை எடுத்து செய்கிறவங்க அல்லது குடும்பத்தோட குலத்தொழில்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தொழிலை எடுத்து செய்பவர்களுக்கு பொருளாதாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். அதே நிலையில் பாருங்கள், இங்கே சூரியன் சனி சேர்க்கை நடைபெறுகிறது. அப்போ சூரியன் சனி சேர்க்கை வந்து இரண்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால ஒரு சிலருக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடும். காரக ரீதியாக இந்த கிரக சேர்க்கை எடுத்து பார்த்தோம்னா எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட இருக்கலாம். அப்போ உடல் நலத்தில் பார்த்திங்கன்னா கூடுதல் கவனம் தேவை. குறிப்பாக கண், பல், ENT சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதேனும் சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை உடனடியாக மருத்துவரை அணுகி சரி செய்து கொள்ளுங்கள். உங்களது ராசிக்கு கேந்திராதிபதியாகிய புதன் பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்துல மாத முற்பகுதியில் வக்கரம் பெற்ற நிலையில் சஞ்சரிக்கிறார். அப்போ தொழில்நுட்பம் சார்ந்த துறைகளில், புரோக்கர் கமிஷன் துறையில் வந்து பணியாற்றுபவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கப் போகிறது. அவர் பார்த்திங்கன்னா மாத இறுதியில், பிப்ரவரி மாத இறுதியில் தனஸ்தானம் வாக்குஸ்தானத்துக்கே வர்றார். அப்போது அந்த நிலையில் சுக்கிரன் புதன் சேர்க்கை இங்கே நடைபெறுகிறது. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பொருளாதாரம் மிகச்சிறப்பாக இருக்கும்.
புதன் பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரத்தில் பயணிப்பார். அப்போது அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம். செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில் சஞ்சரிக்கிறார். அப்போது கௌரவம் கீர்த்தி புகழ் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் புரோக்கரேஜ் கமிஷன் துறையில் இருப்பவங்களுக்கு, அவங்களுக்கு மாத இறுதியில் சிறப்பாக இருக்கும். அடுத்து வருடகிரகமான சனி பார்த்தீங்கன்னா ஏழரை சனியின் இறுதி கட்டத்தில் இருக்கார். அதாவது அடுத்து வரக்கூடிய இரண்டரை வருடகிரகங்கள் உங்களது வாக்குஸ்தானத்தில் வந்து சஞ்சரிப்பார். அப்போ பாத சனியில் பார்த்தீங்கன்னா பாதிப்பு குறையுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குறையும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் குரு பார்த்தீங்கன்னா நீச்சம் பெற்ற நிலையில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா காரக ரீதியாக குருவும் சனியும் இங்கே இணைவு தனஸ்தானத்தில் வந்து நடைபெறதுனால உங்களுக்கு வேலையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கு வேலையில் திருப்தி இல்லாமல் இருக்கலாம், அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ஏழரை சனியின் பாத சனி இருக்கு இல்லையா, அப்போது வேலையில் திருப்தி இருக்காது. ஒரு வித சகிப்புத்தன்மையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க உத்தியோகத்தில் ஏதேனும் இடமாற்றம் உங்களை தேடி வந்தால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் வீடியோவில் ஆரம்பத்தில் சொன்னது போல வாக்குறுதிகளை அதிகமாக எந்த ஒரு விஷயத்திலும் கொடுக்கக்கூடாது. உங்களது ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு பகவான் சஞ்சரித்து வருகிறார். அப்போ ஆறாம் இடங்கிறது எதிரி ஸ்தானம். அப்போ எதிரி ஸ்தானத்தில் ஒரு பாவகரங்கள் சஞ்சரிப்பது நல்லது தான். ஆறாம் இடம் பார்த்தீங்கன்னா அடிவயிற்றை குறிக்கும் பாவகம். அப்போது ஒரு சிலருக்கு அடிவயிற்றில் சின்னதாக பிரச்சனைகள் இருக்கக்கூடும். அதே நிலையில் ஆறாம் இடம் பார்த்தீங்கன்னா உத்தியோகஸ்தானமும் கூட. உத்தியோகஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால எப்பேற்பட்டாவது எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் அதை நீங்கள் எப்பேற்பட்டாவது நீங்கள் அந்த வேலையை செய்து முடிப்பீர்கள். பன்னிரெண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சரித்து வருகிறார். உங்களது ராசிநாதன் குருவுக்கு கேது நட்பு கிரகம்தான். கேது பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லதைத்தான் செய்வார். அப்போ பன்னிரெண்டாம் இடங்கிறதுனால உங்களுக்கு ஆன்மீக சிந்தனை மேலோங்கும். இது வரைக்கும் கோயிலுக்கே அதிகம் போகாதவங்க இந்த சமயம் அதிகமாக நீங்கள் கோயிலுக்கு போக ஆரம்பிப்பீங்க. அந்த ஆன்மீக தூண்டுதலை வந்து இந்த கேது பகவான் செய்வார். உங்களுடைய சுய ஜாதகத்தில் கேது புக்தியோ கேது தசையோ மீட் பண்ணீங்க அப்படின்னா மோட்சம் பற்றிய சிந்தனை கூட அதிகப்படியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா கேது ஞானக்காரகன். அப்போ ஞானத்துக்கும் அறிவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போ ஞானங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா கஷ்டத்தையும் கடந்து நிற்கும்போது நமக்கு ஒரு ஞானம் பிறக்கும். அப்போது ஞானங்கிறது வேற அறிவுங்கிறது வேற. அப்போது ராசிக்கு பன்னிரெண்டில் கேது சஞ்சரிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு என்னடா வாழ்க்கை, அந்த மனநிலையை பிரதிபலிக்கக்கூடிய கிரகம் கேது பகவான். அப்போ இந்த பிப்ரவரி மாதம் பார்த்திங்கன்னா 24-25 தேதிகளில் உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் நிலவுவதால் புதிய முயற்சிகளை இந்த தேதிகளில் செய்வது தவிர்ப்பது நல்லது. வழிபாடு என்று பார்த்தால் தட்சிணாமூர்த்தி வழிபாடு நீங்கள் மேற்கொள்ளுங்கள். எக்காலமும் உங்களுக்கு நன்மை உண்டு.